இன்னைக்கு வீடியோல மல்டிபிள் எஃபெக்ட் எவாப்பரேட்டர் தான் வந்து பார்க்க போறோம். ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் எவாப்பரேட்டர்னா என்ன, மல்டிபிள் எஃபெக்ட் எவாப்பரேட்டர் இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மல்டிபிள் எஃபெக்ட் எவாப்பரேட்டர் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங்ல யூஸ் பண்ற ஒரு எவாப்பரேட்டர். அதாவது சில கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து தண்ணியெல்லாம் வந்து நம்ம வெளியேற்றுற மாதிரி இருக்கும். தண்ணின்னு சொல்லி அதுக்கு சால்வெண்ட் வந்து வெளியேற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மல்டிபிள் எஃபெக்ட் எவாப்பரேட்டர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த எவாப்பரேட்டர் வந்து எதுக்கு எஃபிஷியண்டாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீட்டில் ஹீட்டை வந்து ஹீட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரீமை வந்து எவாப்பரேட்டட் வாட்டராக வந்து மாற்றுறதுக்காக வந்து இந்த மல்டிபிள் எஃபெக்டிவ் எவாப்பரேட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மல்டிபிள் எஃபெக்டிவ் எவாப்பரேட்டர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து பாயில் பண்ணுவோம். ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வெசலில் வச்சு நம்ம வாட்டர் வந்து பாயில் பண்ணுவோம் லோவர் ப்ரெஷரில். ஸோ அப்படி பாயில் பண்ணி ஸோ நம்ம அந்த ஸ்ட்ரீமாக வந்து அதை வெளியேற்றிடுவோம். அதுக்காக இந்த மல்டிபிள் எஃபெக்ட் எவாப்பரேட்டர் வந்து யூஸ் பண்ணப்படுது. இது எப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த வாட்டர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ணும். அப்போ அந்த ப்ரெஷரும் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதை சேம் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த வாட்டர் இன்க்ரீஸ் பண்ணால் ப்ரெஷரும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வேப்பர் பாயிலாக இருக்கும்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு வெசலில் வந்து ஆஃப் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போகவோ ஒவ்வொரு வெசலில் இன்னொரு வெசலுக்கு போக போக ஆஃப் ஆகிட்டு இந்த ஹீட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் எஃபெக்டிவ் எவாப்பரேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. ஜென்ரலாக இந்த ஃபர்ஸ்ட் வெசல்ஸ், இதில் வந்து மூணு வெசல்ஸ் வந்து கன்சிஸ்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வெசல்ஸ் வந்து ஹை ப்ரெஷர் வச்சு யூஸ் பண்ணுவோம். போக போக வந்து ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணி யூஸ் பண்ணணும். இதில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ஹீட், அதாவது ஃபர்ஸ்ட் வெசலுக்கு வந்து நம்ம ஒரு ஹீட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்து அதுலேருந்து வர ஹீட்டு, ஃபர்ஸ்ட் வெசல்லேருந்து வர ஹீட்டு செகண்ட் வெசல் தேர்ட் வெசல்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வெசல் வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக நம்ம லைக் ஒரு ஹீட் வந்து ஒரு தீயாக பண்ணுறதோ இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஹீட் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹீட்டை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து அதுக்கு வந்து மல்டிபிள் எஃபெக்டிவ் எவாப்பரேட்டர் வந்து கொடுக்கணும். மல்டிபிள் எஃபெக்டிவ் எவாப்பரேட்டர் வந்து இதை கரெக்ட் டெஃபினிஷன் இந்த பாயிண்ட் தான் எழுதணும். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பாப்புலர் மெத்தட் ஆஃப் எவாப்பரேட்டர். இது எதுக்காக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கான்சென்ட்ரேட்டட் அக்வஸ் சொல்யூஷன் வந்து இது வந்து யூஸ் பண்ணப்படுது. இதை வந்து வாட்டர் வந்து ரிமூவ் பண்ணப்படும். ஏதாவது ஒரு சொல்யூஷன்ல இருந்து வாட்டர் வந்து ரிமூவ் பண்ணப்படும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாயிலிங் தி லிக்விட பாயில் பண்ணப்பட்டு அதில் வந்து எவாப்ரேட் பண்ணப்பட்டு அதில் வேப்பரை வந்து வெளியெடுத்து நம்ம வந்து இந்த வாட்டரை வந்து இந்த சொல்யூஷன் வந்து ரிமூவ் பண்ணப்படும். ஸோ இதுதான் இந்த மல்டிபிள் எஃபெக்டிவ் எவாப்பரேட்டரோட வேலை. இந்த கடைசி பாயிண்ட் தான் கரெக்ட் டெஃபினிஷன் ஆஃப் த பாயிண்ட். இது நல்லா படிச்சுக்கோங்க. மல்டிபிள் எஃபெக்டிவ் எவாப்பரேட்டரோட மெக்கானிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு த்ரீ ஸ்டெப் மெக்கானிசம். ப்ரீ ஹீட்டிங் ஆஃப் சொல்யூஷன் ஃபார் எ பீரியட் ஆஃப் எவாப்ரேஷன். ஒரு குறிப்பிட்ட எவாப்ரேஷனுக்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறோம் அந்த சொல்யூஷனை. த ஃபீட் சொல்யூஷன் இஸ் பாத்தரி டு எஸ்பெக்டிவ் பாயிலிங் பாயிண்ட். அதாவது ஒரு ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஃபீடுன்னா ஒன்றும் இல்லை, இந்த இப்போ ஒரு மாவாட்டர் மிஷினில் வந்து மாவு போடுறோம்னு வச்சுக்கோங்க, அரிசி போடுறோம், அதை போடுற இடத்துல வந்து ஃபீட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த மல்டிபிள் எஃபெக்டிவ் எவாப்ரேட்டர் வந்து ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம ஊற்றுவோம் இல்லையா, அதுதான் அந்த ஊத்துற இடம் தான் வந்து பேர் ஃபீடு. அந்த ஃபீடில் வந்து நம்ம வந்து ஊற்றுறோம். ஊற்றுறது அப்புறமேட்டு அந்த பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து தள்ள பண்ணுறோம் அந்த சொல்யூஷனை மல்டிபிள் எஃபெக்டிவ் எவாப்பரேட்டரில். ஸோ அதுதான் வந்து மல்டிபிள் எஃபெக்டிவ் எவாப்பரேட்டர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிமூவல் ஆஃப் வாட்டர். அதாவது அந்த சொல்யூஷன்லேருந்து சால்வெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடுறோம் பேப்பர் வழியாக ஸ்டீம் ஹீட்டிங் யூஸ் பண்ணி. இப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டீமை வந்து உள்ளே செலுத்துவோம் பை தி ஸ்டீம் செஸ்ட் ஜாக்கெட் வழியே ஸ்டீம் வந்து உள்ளே வந்து செலுத்துவோம். ஸ்டீம்னா ஒன்றும் அந்த ஆவி சொல்லுவோம், தண்ணியிலேருந்து வர ஆவி மாதிரி இருக்கும்ல, அதுதான் ஸ்டீம். அந்த ஸ்டீமை வந்து உள்ளே செலுத்துகிறோம் பை எஃபெக்டிவ் ஹீட்டிங் வழியா. அப்படி செலுத்த முதல்ல ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேப்பர் ஆஃப் த சால்வெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்னால. ஸோ இந்த மெக்கானிசம் வந்து நடக்கும். அடுத்து என்ன நடக்கும்னா, கண்டென்சேஷன் ஆஃப் வேப்பர் ரிமூவ்டு. வேப்பர் வந்து இருக்கும்ல அந்த ஸ்டீமில் வந்து அதை வந்து கண்டென்சேஷன் பண்ணி எடுத்துடுறோம். கண்டென்சேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி வந்து அதை வெளியே வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த ஒன் ஆஃப் த வேப்பர் வந்து இந்த மாதிரி தான் வந்து செப்பரேட் பண்ணப்படுது. எப்படி செப்பரேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோல்ட் இன்லெட் வச்சு செப்பரேட் பண்ணப்படுது இந்த வேப்பரை வந்து கண்டென்சேட் பண்ணி. ஸோ மொத்தமாக அந்த சால்வெண்ட் வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணி கண்டென்சேட் பண்ணி உள்ள இருக்க தண்ணி வந்து வெளியெடுத்துறோமா. ஸோ மீதி இருக்க நமக்கு தேவைப்பட்ட சால்வெண்ட் வந்து இதை வந்து கடைசி வெசல்ஸ்ல இருந்து நம்ம இதை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் மெக்கானிசம் ஆஃப் மல்டிபிள் எஃபெக்ட் எவாப்பரேட்டர். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மல்டிபிள் எஃபெக்ட் எவாப்பரேட்டர் அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மல்டிபிள் எஃபெக்ட் எவாப்பரேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லிக்விட வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணப்படுது. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து
polarity of the evaporator effect எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸாக வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும். இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு சீரியஸாக வந்து அந்த எஃபெக்டர் வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும். இதில் ஒவ்வொரு எஃபெக்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் இன்லெட் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா லிக்விட் இன்லெட், இங்கே வந்து இதுதான் ஃபீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இதுதான் வந்து லிக்விட் இன்லெட். ஒவ்வொருத்திலையும் வந்து லிக்விட் இன்லெட் இருக்கும். அண்ட் ப்ராசஸ் ஆஃப் லிக்விட் அவுட்லெட், லிக்விட் வந்து வெளியே போகல, ஸோ அதுதான் வந்து லிக்விட் அவுட்லெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது மாதிரி லிக்விட் அவுட்லெட் வந்து இருக்கும். அப்புறம் இந்த ஹீட்டிங் ஃப்ளூயிட் இன்லெட், அப்புறம் ஹீட்டிங் ஃப்ளூயிட் அவுட்லெட், அதாவது நம்ம கீழே வந்து ஹீட் வந்து இன்லெட் பண்ணுவோம், அதே மாதிரி ஹீட் வந்து வெளியேற்றப்படும். அந்த ஹீட்டிங் ஃப்ளூயிட் அவுட்லெட் இது ரெண்டுமே வந்து இருக்கும். ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து இதற்குள்ள நடக்கும். அதாவது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு இதை வந்து ஒரு லிக்விட் வந்து பாஸ் பண்ணப்படும், ஸோ அதனால வந்து ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும். ஹீட்டோட ஃப்ளூயிடில் வந்து எவாப்ரேட் ஆகும், ஹீட்னால வந்து ஃப்ளூயிடில் வந்து எவாப்ரேட் ஆகிட்டு அந்தோட வேப்பர் வந்து பக்கத்தில் இதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகிறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அதில் இருக்க ப்ரெஷர் டிஃப்ரென்ஸும் வந்து நடக்கும். இதில் இந்த மாதிரி ஒவ்வொரு இதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாலு மல்டிபிள் எஃபெக்ட் எவாப்ரேட்டர் மூணும் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொன்றுலேருந்து இன்னொன்றுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகிறது மூலிமா வந்து ஹீட்டும் ப்ரெஷரும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நடக்கும். இந்த எவாப்ரேஷன் கண்டக்சரில் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கும், ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிக்விட் இன்லெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்கோம். அது எதுக்குன்னா ஒரு லிக்விட் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதே சேர்ந்து லிக்விட் அவுட்லெட்டும் வந்து இருக்கும். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிக்விடை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக, பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பிளஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி ஹீட் ஃப்ளூயிட் வேப்பர் வந்து இருக்கும், அதுவும் என்ன பண்ணணும்னா வேப்பர் வந்து அந்த லிக்விட் வேப்பரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். லிக்விட் வேப்பர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபர்ஸ்ட் வெட்டுக்கு மட்டும்தான் ஹீட்டு தேவை, மீது இருக்க செகண்ட் வெசல் தேர்ட் வெசலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த ஹீட்டே வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ நோ பவர் வந்து தேவைப்படாது. அப்புறம் கடைசி வந்து கூல் பண்ணப்படும், அந்த லிக்விட் வந்து கூல் பண்ணப்பட்டு தான் கடைசியாக வந்து கலெக்ட் பண்ணப்படும். இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மல்டிபிள் எஃபெக்ட் எவாப்ரேட்டர். மல்டிபிள் எஃபெக்ட் எவாப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு இல்லை நாலு டைப்ஸ் ஆஃப் ஃபீட் வந்து வச்சிருந்து தான் வந்து இந்த மல்டிபிள் எஃபெக்ட் எவாப்ரேட்டர் இருக்கும். இது ஒவ்வொன்றுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் இன்லெட் இருக்கும், ஸ்டீம் இன்லெட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்லெட் இருக்குது, அதே சேம் டைம்ஸ் இங்கே ஒரு இன்லெட் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து ஸ்டீமிங் ஆஃப் ஹீட்டிங், இதில் தான் வந்து ஸ்டீமிங் ஆஃப் ஹீட்டிங் வந்து நடக்கும். எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு இதில் வந்து நாலு டைப்ஸ் ஆஃப் எவாப்ரேட்டர் இருக்கும், ஒவ்வொன்றுத்துலையும் ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும். என்னென்ன வந்து சொல்கிறேன், இப்போ வந்து ஒர்க்கிங் ஆஃப் மல்டிபிள் எஃபெக்ட் எவாப்ரேட்டர் வந்து பார்க்க போகிறோம். மல்டிபிள் எஃபெக்ட் எவாப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற சிஸ்டம்லேயே தான் வந்து ஒர்க் ஆகும். இந்த லிக்விட் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாய்லிங் பாயிண்ட் வந்து ரீச் ஆகிடும். அந்த லிக்விட் வந்து கொதிக்கிற நிலையை வந்து ரீச் ஆகிடும். அந்த மாதிரி ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேப்பர் ஆகும். வேப்பர்னா ஆவியாக ஸ்டார்ட் பண்ணும். அந்த லிக்விட் ஹீட் பண்ணுறோம், பாய்லிங் பாயிண்ட் வந்து ரீச் ஆகிடுது, கொதிச்சோடனே என்னாகும் வேப்பராக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அப்படி வேப்பர் ஆகும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏர், ஏர் வந்து கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கும். அப்பர் பார்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எவாப்ரேட்டர், ஃபர்ஸ்ட் எவாப்ரேட்டருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து நகர ஆரம்பிக்கும் எவாப்ரேட்டரில். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வேப்பர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து ஆரம்பித்து அடுத்த எவாப்ரேட்டருக்கு வந்து போகும். ஸ்டீம் ஆவதியா அங்கே போயிட்டு அங்கேயும் மேலே செகண்ட் எவாப்ரேட்டருக்கு மேலே வந்து நகர்த்தப்படும். இங்கே வந்து கம்ப்ளீட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏர் வந்து நடக்கப்படுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏர்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து நகர்த்தப்படுது. ஸ்டீம் ஆஃப் த கம்பார்ட்மெண்ட் வந்து செகண்ட் எவாப்ரேட்டரில் மேலே வந்து போயிடுது. ஸோ அந்த வேல்யூ வந்து க்ளோஸ் ஆகிடுது. இந்த ஃபர்ஸ்ட் எவாப்ரேட்டரில் எப்படி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹீட் நடந்ததோ அதே மாதிரி செகண்ட் எவாப்ரேஷன்லேயும் வந்து நடக்கும் பை த கண்டென்சேஷன் ரியாக்ஷனால். இந்த கண்டென்சேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுனால இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வால்வ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். தேர்ட் எவாப்ரேட்டர்லையும் சேம் இதே மாதிரி தான் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கும். இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவாப்ரேட்டரில் இந்த லிக்விட் வந்து டெம்பரேச்சர் வந்து கெயின் பண்ணப்படும் பை த டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் பிட்வீன் த லிக்விட்க்கும் ஸ்ட்ரீமுக்கும் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருக்கிறதுனால இதில் வந்து ஒரு டெம்பரேச்சர் கெயின்ஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டீமோட டெம்பரேச்சர் இருக்கிற லிக்விட்க்கும் ஸ்ட்ரீமுக்கும் டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸ்டீமுக்கும் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனால் ஸ்டீமுக்கும் லிக்விட்க்கு என்ன நடக்கும், ப்ரெஷரும் டிக்ரீஸ் ஆகும். த ரேட் ஆஃப் த கண்டென்சேஷனும் அதனால வந்து டிக்ரீஸ் ஆகும். ப்ரெஷரும் டிக்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சரும் டிக்ரீஸ் ஆகுது, ரேட் ஆஃப் த கண்டென்சேஷனும் சேம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ரிசல்ட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவாப்ரேட்டரில் இருக்கிற வேப்பர் ஃபேஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த லிக்விட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்புறம் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப கொதிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அதோட கரெக்டான சால்வெண்ட் வந்து கரெக்டாக கிடைக்காது, கரெக்டாக அந்த நமக்கு தேவையுள்ள பொருள் வந்து கிடைக்காது. ஸோ அதனால பாயிலிங் பாயிண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ண போகிறோம்.
So similar changes வந்து அதே மாதிரி செகண்ட் செகண்ட் எவாப்பரேட்டர்லயே நடக்கும். அதே மாதிரி தேர்ட் எவாப்பரேட்டர்ல இந்த process மறுபடியும் வந்து ரிபீட் பண்ணுவோம். ரிபீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி சூடுபடுத்தி அதோட ஆவியை வந்து வெளியே ஏத்தி நமக்கு தேவையான சால்வென்ட் மட்டும் கிடைச்சிரும். உள்ள இருக்க வாட்டை வந்து நம்ம ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் அந்த 3 பாடிஸ்லயே வச்சு. சோ இந்த பாயிலிங் ப்ரொசீஜர் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எவாப்பரேட்டர்ல இருந்து வெளியே வந்த தண்ணி ஸோ அதை வந்து நம்ம செகண்ட் எவாப்பரேட்டருக்கு வந்து நம்ம உள்ள வந்து செலுத்திடுவோம், மெயின்டைன் பண்ணிடுவோம் சேம் லெவல்ல வச்சு. செகண்ட் எவாப்பரேட்டருக்கு போனோம்னா தேர்ட் எவாப்பரேட்டருக்கு சேம் அதே மாதிரி போகும். ஸோ இதுல என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபீட் வேல்யூ F2 F3 அப்புறம் செகண்ட் எவாப்பரேட்டர் நான் வந்து யூஸ் பண்ணுவோம். செகண்ட் அண்ட் தேர்ட் எவாப்பரேட்டர்ல வந்து சேமா வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து கண்டினியூஸா அன்டில் இந்த கண்டினியூஸா நம்ம என்ன நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது எவாப்பரேஷன் நடக்க நடக்க அந்த லிக்விடோட விஸ்காசிட்டி வந்து கரெக்டான டிசையர் வேல்யூல இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஒரு ப்ராடக்டோட ஒரு வேல்யூ வந்து கிடைச்சிரும்ல, ஸோ அதை கலெக்ட் பண்ணி ஒரு திக் லிக்விடா கிடைச்சிரும். அதாவது தண்ணி ரிமூவ் பண்ணா நமக்கு திக் லிக்விடா வந்து கிடைச்சிரும், அதை கலெக்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த எவாப்பரேட்டர்ல இருந்து திக் லிக்விட் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஃபீட்ல வந்து கண்டினியூஸா அதை நம்ம வந்து செலுத்திட்டு இருக்கோம். கண்டினியூஸா செலுத்தும் போது இந்த ஸ்டீம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா, கடைசியாவும் வரும்ல அந்த ஸ்டீம் வந்து நம்ம வித்ரா பண்ணிக்கிட்டு கடத்தால் எவாப்பரேட்டர்ல இருந்து வித்ரா பண்ணிக்கிட்டு ஆனா நம்ம வந்து வெளியேற்றிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் எவாப்பரேட்டர் வந்து ஒர்க் ஆகுது கண்டினியூஸா. இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து 4 டைப்ஸ் ஆஃப் எவாப்பரேட்டர் வந்து இருக்கு. இந்த 4 டைப்ஸ் சொல்லி முடிச்சுன்னா இந்த வீடியோ முடிச்சது. அப்புறம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், 4 டைப் ஆஃப் எவாப்பரேட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபார்வர்ட் ஃபீடிங் எவாப்பரேட்டர், அப்புறம் பேக்வர்ட் ஃபீடிங் எவாப்பரேட்டர், அப்புறம் மிக்சட் ஃபீடிங், பேரல் ஃபீடிங். ஃபார்வர்ட் பேக்வர்ட் மிக்சடு பேரல் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார்வர்ட்னா முன்னாடி செலுத்துறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் ஃபீடிங் எவாப்பரேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போத் ஃபீட் நம்ம உள்ள செலுத்துற ஃபீடும் ஸ்டீமும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே நம்ம வந்து செலுத்திடுவோம். ஃபர்ஸ்ட் எவாப்பரேட்டர்லயே வந்து செலுத்திடுவோம். இங்க ரெண்டுத்திலயும் பாருங்க, ஃபீடும் ஸ்டீமும் ஃபர்ஸ்ட் எவாப்பரேட்டர்லயே நம்ம வந்து செலுத்திடுறோம். அடுத்து பாத்தீங்கன்னா பேக்வர்ட் ஃபீட் ஃபீடிங் அதுல ஃபீட் அரேஞ்ச்மெண்ட் இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபீட வந்து லாஸ்ட் எவாப்பரேட்டர்ல வந்து நம்ம செலுத்துவோம், ஸ்டீமை வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலுத்திடுவோம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்டீமை வந்து ஃபர்ஸ்டே நம்ம எவாப்பரேட்டர்ல வந்து செலுத்திருக்கோம், ஃபீடை வந்து ஸ்டீமை வந்து ஃபர்ஸ்ட் எவாப்பரேட்டர்ல செலுத்திருக்கோம், ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா கடைசி எவாப்பரேட்டர்ல வந்து செலுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணா அது பேக்வர்ட் ஃபீட் அரேஞ்ச்மெண்ட். மிக்சடு ஃபீட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபீட் வந்து இன்டர்மீடியட்டா வந்து நம்ம வந்து எஃபெக்டிவா மூவ் பண்ணுவோம். ஃபார்வர்ட் பேக்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்மீடியட்டா நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்டீமை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து எப்பயும் போல செலுத்திடுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீமை ஃபர்ஸ்ட் இதுல செலுத்தியாச்சு. அதே மாதிரி ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நம்ம கடைசி இதுக்கு வந்து மூவ் பண்றோம். சேம் அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இது தேர்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூஸா வந்து மூவ் பண்றோம். சென்டர் இன்டர்மீடியட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபீட் வந்து நம்ம செலுத்தி இருக்கோம். பேரலல் ஃபீட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷ்லி ஃபீட் வந்து ஒவ்வொரு இதுலயும் வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு இதுக்கு வந்து ஃப்ரெஷ்லி ஃபீட் கொடுக்கும். ஸ்டீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீல்ல எப்பயும் போல கொடுத்துருவோம். எல்லாத்துக்குமே ஸ்டீம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீல்ல தான் கொடுப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவாப்பரேட்டர்ல கொடுத்துருக்கு. ஒவ்வொருத்துக்கும் பாத்தீங்கன்னா புது புதுசா ஃபீட் வந்து ஒவ்வொரு எவாப்பரேட்டர்லயும் வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும். இதை வந்து பேரலல் ஃபீட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ வந்து மல்டிபிள் எஃபெக்ட் எவாப்பரேட்டரோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் இதெல்லாம் பார்த்தோம். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து லார்ஜ் ஸ்கேலுக்கு வந்து யூஸ் பண்ணப்படும் ஃபார் கண்டினியூஸ் ஆப்ரேஷனுக்காக. அப்புறம் வந்து ஒரு ஹைலி எக்கனாமிக்கலாக இருக்கு, ரொம்ப ஈஸியாக வந்து அவைலபிளாக இருக்கு. வென் சிங்கிள் எவாப்பரேட்டர் வந்து சிங்கிள் எஃபெக்ட் எவாப்பரேட்டர் கன்சிடர் பண்ணும்போது, மல்டிபிள் எஃபெக்ட் எவாப்பரேட்டரில் என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எதுக்காகலாம் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனர்ஜி வந்து மினிமலைஸ் பண்ணி இதோடைய நிறைய எனர்ஜி கொடுத்துறத நம்மளால வந்து ஒரு எவாப்பரேட்டர் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவாப்பரேட்டருக்கு மட்டுமே நம்ம கொஞ்சம் ஹீட் கொஞ்சம் கொடுத்தா போதும். ஸோ அந்த மாதிரி எனர்ஜி மினிமலைஸ் பண்ணி கம்மியாக யூஸ் பண்ணி ஒரு பாயில் பண்ணுறதுக்கு எவாப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டரில் எவாப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மல்டிபிள் எஃபெக்ட் எவாப்ரேட்டர் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த டோட்டல் எவாப்ரேட்டர் வந்து எப்படி அச்சீவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்லி இந்த நம்பர் ஆஃப் தி எஃபெக்டிவ் டைம்ஸ் வந்து எனர்ஜி வந்து இன்புட், அதாவது நம்ம உள்ள ஹீட் வந்து செலுத்துற முடியும், ஒரு எனர்ஜி செலுத்துற முடியும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதோட அது மாதிரி இதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு டைம் வந்து நம்ம ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக செலுத்தாவே போதும், இது ரொம்ப எஃபெக்டிவாக வந்து ஒர்க் பண்ணப்படும். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அடுத்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லை க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் என்னென்ன டிசைன் க்ரைட்டீரியாலாம் வருது, நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருது, நம்ம என்னென்னலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மஸ்ட் ப்ரிவெண்ட் என்டர்மெண்ட் டியூ டு தி ப்ராடக்ட் லாசஸ், அதாவது நம்ம இந்த கண்டினியூஸாக நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இதை அதாவது கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ப்ராடக்ட் லாசஸ் வந்து நடக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ப்ராடக்ட் வந்து அந்த பேப்பர்லயே போறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. கண்டாமினேஷன் ஆஃப் பேப்பர் பேஸ், பேப்பர் பேஸ்ல வந்து கண்டாமினேஷன் பொல்யூஷன் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. கண்டென்சேஷன் ஆஃப் பேப்பர் இன் டு தி ஆன் டு தி சர்ஃபேசஸ், சர்ஃபேஸ் இருக்கும்ல
எந்த எவாப்ரேட்டர் எடுத்துக்கிட்டாலும் எந்த எந்த எக்யூப்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு சர்ஃபேஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து கண்டென்சேஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஓவர் ஹீட் மஸ்ட் இல்ல ஸ்ப்ரே வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாட்டிக் இன்க்ரீசஸ் பம்ப் ஹீட் ரெக்குயர்மெண்ட்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு உள்ள ஒரு இடத்துல இருந்து ஒரு வந்து ஸ்டீம் வந்து செலுத்தும் போது நமக்கு வந்து ஒரு பம்ப் ஹெட் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த எக்யூப்மெண்ட் வந்து ரொம்ப ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கு. இதில் கான்ஃபிகரேஷன்லாம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஷார்ட் சர்க்கியூட்ல வந்து ஷார்ட் சர்க்கியூட்ல நடக்கிறது வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய கம்பெனிஸ்ல. அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் நடக்கும்போது பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணோம், பட் அதனால சில ப்ராப்ளம்ஸ் வந்து நடக்க வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போஸ் உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா லைக் போடுங்க, அது எனக்கு நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.